ராக்கி, உன் படிப்பு எல்லாம் எப்படி இருக்கு? அதுக்கு என்ன? புரியுது புரியுது, உன் படிப்பு பாப்பா போட்டு ட்ரெஸ் மாதிரி அரைகுறையா இருக்குங்கிற. அங்கிள் ஜாக்கிரதையா பேசுங்க. ஆமாமா, நீ பொம்பளை, உங்ககிட்ட கிண்டல் பண்ணா சட்டை மட்டும் இல்ல ஜட்டியையும் கிழிச்சிருவ. அங்கிள் நீங்க எம்எல்ஏ ஆகி இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கீங்க? எவ்வளவோ சாதனை பண்ணிருக்கேன், ஏழு சின்ன வீடு செட்டப் பண்ணிருக்கேன். அங்கிள் தப்பா நினைக்காதம்மா, ஏழு சின்ன பிளாட் வாங்கிருக்கேன். அப்புறம் என்ன எதிர்த்த இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் ஆக்கிருக்கேன். அப்புறம் ஏழு பிராந்தி கடையில ஏலத்துக்கு எடுத்திருக்கேன். அவ்வளவு பணமா உங்களுக்கு? இல்ல கிண்டலா, ஏது பணம், எல்லாம் அதிகாரம் தான். அங்கிள் நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க? பிராந்தி கடையை திறந்து அங்கிருந்து வாங்கிட்டு போய் வீட்டுல குடிச்சா பொம்பளைங்களுக்கு தெரிஞ்சு போங்கிறதுக்காக பிராந்தி கடையிலேயே பார் திறந்திருக்கேன். இதை விட நாட்டு மக்களுக்கு நான் என்ன கிழிக்கணும்? குட் ஈவினிங் ஜூனியர் மேத்தா. குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர். நான் சொன்ன மேட்டர் என்னாச்சு? என்ன ஆச்சா? இந்த காக்கி சட்டையை போட்டுட்டு சம்திங் வாங்கிட்டேன்னா கரெக்டா செஞ்சு முடிப்பேன். அவன் மேல என்ன கேஸ் போட்டீங்க? நான் கொஞ்சம் இடக்கு முடக்கானவன், எதையுமே வித்தியாசமா தான் செய்வேன். ஆட்டோ ஓட்டி அஞ்சு வயசு குழந்தைய அடிச்சு கொன்னுட்டான்னு அந்த விஜய் மேல ஸ்ட்ராங்கா கேஸ் ஃபைல் பண்ணிட்டேன். அஞ்சு வருஷம் உள்ள தள்ளிடுவாங்க. அப்பா இனிமே நமக்கு காலேஜ்ல தொந்தரவே இருக்காது. நீங்க தான் செத்து போன குழந்தையோட அம்மாவா? ஆமாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? மூணு பெண் குழந்தைங்க, இறந்து போனது கடைசி குழந்தை. வயசு என்ன? அஞ்சு வயசுங்க. அன்னைக்கு என்ன நடந்தது? எப்படி சொல்வேங்க, பசின்னு அழுதது குழந்தை. வீட்டுல ஒண்ணுமே இல்ல, பண்ணு வாங்கிட்டு வரலான்னு டீ கடைக்கு போனேங்க. அவன் பின்னாடியே வந்திருக்கா, அத நான் கவனிக்கல. டீ கடையில பண்ணு வாங்கிட்டு இருக்கும் பொழுது அம்மானு ஒரு சத்தம், திரும்பி பார்த்தா நடு ரோட்ல இந்த படுபாவைய குழந்தை அடிச்சு கொண்டுட்டாங்க. அப்ப என்ன மணி இருக்கும்? ராத்திரி 8:40 இருக்கு சார். சரி நீங்க போகலாம். இவங்களை ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நோ க்வெஸ்சன்ஸ் யுவர் ஹானர். முருகன் முருகன் முருகன். நீங்க யாரு? நான் ஜிஎன் செட்டில ஒரு டீ கடை வச்சிருக்கேங்க. அன்னைக்கு என்ன பார்த்தாள்? இந்த ஆள் ஆட்டோ ஓட்டிட்டு வந்தாருங்க, பெரிய மாரதிகார நினைப்பு, அவ்வளவு ஸ்பீடுங்க. குழந்தை அம்மாவை தேடி வருதுங்க, என் கண்ணால பார்த்தேன். நடு ரோடுங்க, அந்த அம்மா கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இந்த பாவி அடிச்சுட்டா ஒரே அடியா. தட்ஸ் ஆல் யுவர் ஹானர். எனி க்வெஸ்சன்ஸ்? நோ யுவர் ஹானர். மிஸ்டர் விஜய், உங்க மேல சாட்டப்படுற இந்த குற்றங்களுக்கு நீங்க ஏதாவது பதில் சொல்ல விரும்புறீங்களா? மேடம், நான் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஏழை. என்னோட படிப்பு செலவுக்கும் எங்க அம்மாவை காப்பாத்துங்கிறதுக்காகவும் ராத்திரி நேரத்திலயும் ஹாலிடேஸ்லயும் ஆட்டோ ஓட்டுறது என் வேலை. அன்னைக்கு நான் ஆட்டோ ஓட்டினேன், ஆனா எந்த குழந்தையும் ஆட்டோல அடிபடல. யுவர் ஆனர், இது வரைக்கும் இந்த கோர்ட் சரித்திரத்துல எந்த குத்தவாளியாவது தான் செஞ்ச தப்ப ஒத்துருக்கானா? குறுக்கே பேசாதீங்க சார், ஏதாவது கேள்வி கேட்க விரும்பினா கேளுங்க. அக்டோபர் மாசம் 7 ராத்திரி ஆட்டோ ஓட்டினியா இல்லையா? தினம் ராத்திரில ஆட்டோ ஓட்டுறதா என் வேலை. கேட்கறதுக்கு மாத்திரம் பதில் சொல்றோம். அன்னைக்கு ராத்திரி ஓட்டினியா இல்லையா? ஆமா. அன்னைக்கு ராத்திரி 8:40 ஜிஎன் செட்டி ரோட்ல வந்தியா இல்லையா? ஆமா வந்தேன். தேங்க்யூ யுவர் ஆனர். சம்பவம் நடந்த அன்னைக்கு குத்தவாளி ஆட்டோ ஓட்டிருக்கார். அன்னைக்கு ராத்திரி 8:40 ஜிஎன் செட்டி ரோட்லயே வந்திருக்கார். இதெல்லாம் அவருடைய வாக்குமூலத்திலிருந்து நமக்கு ருஜுவாயிடுத்து. அதை தொடர்ந்து குழந்தை இவருடைய ஆட்டோவில் அடிபட்டு இறந்து போயிருக்கு. குழந்தை இறந்து போனத குழந்தையுடைய தாயாரும் டீ கடைக்காரரும் கண்டால பாத்திருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு பெரிய உண்மை என்னன்னா, அன்னைக்கு ராத்திரி அதே ரோட்ல வந்துருந்தனா இந்த கோரமான விபத்தை என் கண்ணாலேயே பார்த்தேன். சோ குத்தவாளிக்கு தகுந்த தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர், நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர குறுக்கு விசாரணை செய்ய விரும்புறேன். உங்களுக்கு யார வேணாலும் விசாரிக்க உரிமை இருக்கு. தேங்க்யூ யுவர் ஆனர். நான் விசாரிக்க விரும்புறது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மிஸ்டர் சங்கர் நாராயணன். நோ யுவர் ஆனர், ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சாட்சி கூண்டில் ஏத்துறதுக்கு சட்டத்தில் இடமே இல்லைன்னு. எனிதிங் எல்ஸ்? நோ யுவர் ஆனர். நான் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா கேட்க விரும்பல, ஒரு சாட்சியா கேட்க விரும்புறேன். ஹீஸ் கரெக்ட் மிஸ்டர் சங்கர் நாராயணன். அந்த சம்பவத்தை நீங்க கண்ணால பார்த்தேன்னு சொல்றீங்க, அதனால உங்களை ஒரு சாட்சியா விசாரிக்கிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. பிரியாவோட அண்ணன் கோர்ட்ல வாதாடி முன்ன பின்ன பாத்திருக்கியா? இல்லையே. இப்ப பார், கோர்ட் குஜாலா கட்ட போகுது. குஜால அண்ணா, இந்த கில்பா மேட்டர் எல்லாம் உனக்கு புரியாது, ஆர்குமெண்ட் கவனி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இது என்ன சில்லி க்வெஸ்சன் இருக்கு? நான் என்ன போர்ட் ஃபார்ம் பாஸ் பண்ணா பிபியா இருக்கேன்? கேக்குறதுக்கு மட்டும் பதில், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏடிஎல் கோல்டு மெடலிஸ்ட். நீங்க சட்டத்தை முடிச்சிட்டு கான்வோகேஷன் டேல என்ன வாக்குறுதி எடுத்தீங்க? மறந்து போச்சா? 1000 குற்றவாளிகள் தண்டனையில் இருந்து தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. எக்ஸலன்ட். இத இன்னொரு தடவை சொல்ல முடியுமா?
ஆயிரம் குற்றவாளிகள் தண்டனையிலிருந்து தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. இஸ் இட் கிளியர்? உங்களுக்கு மனசாட்சி இருக்க? இதுதான் அனுபவம் இல்ல எங்கிறத காட்டுறது. மனுஷன் மனசாட்சி இல்லாம இருக்க முடியுமா? வாய் மனுஷனுக்கு மனசாட்சி இருக்கும், உங்களுக்கு இருக்கான்னு கேட்க. இல்ல உங்களுக்கு மனசாட்சி இல்ல. இருந்திருந்தா ஒரு அப்பாவி இளைஞர கொலகாரன்னு சொல்லிருக்க மாட்டீங்க, ஒரு ஏழை பையன் மேல இப்படி ஒரு பழிய சுமத்திருக்க மாட்டீங்க, ஒரு நிரபராதிய குற்றவாளியர் வாதாடி இருக்க மாட்டீங்க. அதையும் உங்க கண்ணால பார்த்து அபாண்டமா போய் சொல்லிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு மனசாட்சி இல்ல இல்ல இல்ல. உங்க திறமையினால பொய் சாட்சிகளை அழகா செட்டப் பண்ணி இந்த கோட்டை ஏமாத்தலாம், எங்களையும் ஏமாத்தலாம், உண்மைக்கு சமாதி கட்டி பொய்க்கு உயிர் கொடுத்தலாம். ஆனா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற அந்த கடவுளே நீங்க ஏமாத்த முடியாத. அரசன் அன்று கொள்ளுவான், தெய்வம் நின்று கொள்ளுவாங்கிறதெல்லாம் பழசு. இப்ப எல்லாம் கடவுள் ரொம்ப ஃபாஸ்ட், அன்னன்னைக்கு கொள்ளுவான். நீங்க காலையில தப்பு பண்ணீங்கன்னா சாயந்தரத்துக்குள்ள உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். நீங்க தினம் அரை மணி நேரம் பூஜை பண்ணிட்டு தானே வேலைக்கு வரீங்க. அந்த கடவுள் இருக்கிறது உண்மையா இருந்தா அவன் தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. இந்த நிரபராதியோட தாய் வயிறு இருந்தா அந்த வைத்தியத்தில் உங்களை சும்மா விடாது. நீங்க வீட்டுக்கு போனா உங்க மனைவி உயிரோடு இருக்க மாட்டாங்க, உங்க குழந்தைங்க மூணு குழந்தைகளும் உயிரோடு இருக்க போறதில்ல, உங்க தாய் செத்து கிடப்பாங்க. நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வீடு ஒரு சுடுகாடு மாதிரி காட்சி அளிக்கும். இந்த அப்பாவு மேல அபாண்டமா பழிய சுமத்துறதுக்காக அருண் மேத்தா கிட்ட கைய நீட்டி லஞ்சம் வாங்குறீங்களே, இந்த கை குஷ்டம் புடிச்சு அழுகி நாத்தம் அடிக்கும். நான் சொன்னதெல்லாம் போய், இங்க சொன்ன சாட்சிகள் எல்லாம் போய், இந்த வழக்கே போய். ஒரு ஆளர் இந்த பையன் எந்த கொலையும் பண்ணல, அவன் நிரபராதி. ஒரு ஆளர் அவன் நிரபராதி. நான் செஞ்ச பாவத்துக்காக பொய் சாட்சி சொன்னேன் பாருங்க, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. ஒரு ஆளர் என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. ஒரு ஆளர் தேங்க்யூ மிஸ்டர் சங்கர்நாராயண, உங்களுக்கு மனசாட்சி இருக்கு. யுவர் ஆனர், இன்னைக்கு நம்ம நாடு ஒரு பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கொலை, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொள்ளை, தாலி அறுப்பு, கற்பழிப்பு, இப்படி அராஜகவாதிகளோட அட்டுழியமும் அரசியல்வாதிகளோட அதிகாரமும் சமயவாதிகளோட சண்டைகளும் இதெல்லாம் மலிஞ்சு போயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதுக்கெல்லாம் யார் காரணம்? அலசி பார்த்தா வெக்கத்தை விட்டு ஒத்துக்கிறேன், நான் காரணம். சட்டம் படிச்ச இந்த மாதிரி வக்கீல்கள் காரணம். சத்தியத்தை காப்பாத்துவேன்னு சத்தியம் பண்ணிட்டு சில வக்கீல்கள் அந்த சத்தியத்துக்கு செவக்குழி தோன்றவங்களை காப்பாத்துட்டு இருக்காங்க. நான் ஒரு கொலைகாரன் என்கரேஜ் பண்றேன், ஒரு கொள்ளைக்காரன் என்கரேஜ் பண்றேன், ஒரு கிரிமினல் என்கரேஜ் பண்றேன். அதாவது ஒருத்தன் 10 லட்சம் ரூபாய் கொள்ள அடிச்சிட்டு வந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் கூலிய வீசுறான். நான் உடனே கோர்ட்டுக்கு வந்து அவன் அந்த கொள்ளைய அடிக்கலன்னு வாதாடி அவனை காப்பாத்துறேன். தன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு வக்கீல் இருக்காங்கிற தைரியத்துல அவன் மறுபடியும் கொள்ள அடிக்கிறான். இன்னொருத்தன் 10 பேர் தலையை வெட்டிட்டு எனக்கு 10 லட்சம் ரூபாய் கூலியா வீசுறான். நான் உடனே கூட்டுக்கு வந்து அவன் அந்த கொலைய பண்ணல, அந்த கொலைக்கும் அவனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, அன்னைக்கு அவன் அந்த ஊர்லயே இல்லன்னு வாதாடி அவனை காப்பாத்துறேன். அவன் மறுபடியும் 10 கொலை பண்றான். ஒரு அரசியல்வாதி, ஊழல் அரசியல்வாதி, கோடி கோடியா ஊழல் பண்றான். அவனை தண்டிக்கிறதுக்காக ஒரு கமிஷன் போடுறாங்க. அந்த கமிஷன்ல நானும் ஒருத்தன். ஆனா அந்த அரசியல்வாதியோட அதிகாரத்துக்கு பயந்து அவங்க எந்த ஊழலும் பண்ணலன்னு நான் சத்தியம் பண்றேன். அவன் மறுபடியும் அதே ஊழலை பண்றான். நான் அவங்கிட்ட லஞ்சத்தை வாங்கிட்டு நான் படிச்ச படிப்பையும் உண்மையும் அடமானம் வைக்கிறேன். இந்த மாதிரி கொலகாரங்களையும் கொள்ளைக்காரங்களையும் ஊழல் அரசியல்வாதிகளையும் சில வக்கீல்கள் நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு தான் உண்டு. இனிமே எந்த கொலகாரனுக்காகவும் நாங்க வாதாட போறதில்ல, எந்த கொள்ளைக்காரனுக்காகவும் நாங்க வாதாட போறதில்ல, எந்த ஊழல் அரசியல்வாதியும் நாங்க ஆதரிக்க போறதில்லைன்னு ஒவ்வொரு வக்கீலும் தான் மனசாட்சிக்கு பயந்து என்னைக்கு நாம ஒரு சபதம் எடுக்கிறோமோ அன்னைக்குதான் இந்த நாட்டை நாம் அழிவிலிருந்து காப்பாற்ற முடியும்.
That's all your honor. திறமையா வாதாடி ஒரு நிரபராதியை காப்பாத்ததுக்காக தேங்க்யூ மிஸ்டர் விஸ்வேஸ்வரன். அதோட உங்க உணர்ச்சிகளை எல்லா வக்கீலர்களும் நினைச்சு பாக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த வழக்கை தள்ளுபடி செய்து மிஸ்டர் விஜய் நிரபராதி என்று விடுதலை செய்கிறேன்.